அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. காவல்துறை வந்து வங்கிகளை கொள்ளையடிச்சுட்டாங்கனாலே ரொம்ப சீரியஸாக ஏன் எடுப்பாங்கன்னா, தீவிரவாதிகளாக இருக்கக்கூடாது, அவங்க கையில் கோடிக்கணக்கான பணம் போட்டால் நாட்டுடைய அமைதிக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், அதனால் விடக்கூடாதுன்னு சொல்லி வங்கி கொள்ளையை ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க. ரெண்டு விரல் தான் இருந்தது, மீதி விரல் தான் இல்லை. குண்டு வைக்கும்போது அவங்க குண்டு எல்லாம் தயார் பண்ணுவாங்க, அந்த தயார் பண்ணும்போது அது வெடித்து அந்த விரல்கள் எல்லாம் செதஞ்சிடும். அப்போ இவங்க தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிறத முதல்ல அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு. கொள்ளை சம்பந்தம் பண்ணவங்க எப்படி இது போன ஒரு சாதாரணமாக நடந்த தங்க, அவங்க எப்போவுமே தங்க சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி சாதாரண இடங்களில் போய் சந்தேகத்தை இருப்பாங்க. அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க, போலீஸ் வந்தால் எளிதில் பிடிக்க முடியுமா, நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வீடே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க குற்றவாளிகள். இப்போ நீங்கள் சென்ட்ரல் ஜெயிலில் உள்ளே போய் பாருங்கள், எத்தனை கூலிப்படை உள்ளே உட்காந்துருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்த்தாலே பயந்துருவீங்க. அவனை அப்படிப்பட்ட உருவ அமைப்பில் இருப்பான், கொடூரமாக இருப்பான். அவனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாடி, அந்த ஸ்ட்ரக்சரு, லாங்குவேஜ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற ஜெயிலருங்க, வார்டனுங்க, அத்தனை பேரும் அவங்களுக்கு பயப்படுவாங்க. ஓப்பனாக அங்கேயே சொல்லுவான், வீட்டில் உன் வீட்டில் வெளியில் இருக்காங்க, கொண்டுருவேன், காலி பண்ணிடுவான்மா. காவல்துறை என்ன முடிவு பண்ணுவாங்க, இவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியாதுங்கும்போது என்கவுண்டர் போட்டால் தான் பயப்படுவாங்க. அவனை ஒருத்தனை சுட்டா அவனை சுற்றி இருக்கிற கூட்டம் பூரா ஓடிடுவான், ஆகா சுட ஆரம்பிக்கிறாங்க, இனி நம்ம சென்னையில் இருக்கக்கூடாதுன்னு ஓடிடுவாங்க. இல்லை, ஆக்சுவலி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருடர்களுக்கும் அந்த மாதிரி ராபரி பண்ணுறவங்களுக்கும் வட இந்தியர்களுக்கும் என்ன மாதிரியான மெயின் டிஃபரன்சஸ் நீங்கள் சொல்ல முடியுது? அவங்க ரொம்ப அழகண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, தலையில் அடித்து அவங்க உயிருக்கு போராடி ஸ்பாட்டில் இருப்பாங்க. இவங்க ரெக்கார்டர் கொண்டு வருவாங்க, டேப் ரெக்கார்டர். அப்போ ரெக்கார்டரில் பாட்டு போட்டு அவனை சுற்றி டான்ஸ் ஆடுவாங்க இந்த குறவாஸ். அந்தளவுக்கு சேடிஸ்ட் டெண்டன்சி உள்ளவங்க. இவங்களெல்லாம் உயிரோடு விடக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கும் தோணும். ஒரு மனிதனா டக்குன்னு எடுத்து அப்படி காலண்டரை பார்த்தா, அது 14ஆம் தேதி, அடுத்த மாதம் 14ஆம் தேதி பேனா வேலை அப்படி ஒரு கட்டம் போட்டார். நான் புரிஞ்சுக்கிட்டேன், அடுத்த 14ஆம் தேதிக்குள்ளே இவன் காலி அப்படிங்கிறத. தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமாக திகழும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல்துறை அதிகாரி, வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய திரு வரதராஜன் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், நம்ம ரீசெண்டாக கொஞ்சம் பழைய விஷயங்கள், அதே போல் முக்கியமான வழக்குகள் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிறைய விஷயங்கள் மக்களுடைய வரவேற்பு பெற்றுச்சு. அந்த அடிப்படையில் இன்னொரு நம்ம சம்பவத்துக்கு வந்து நான் பேசணும் விருப்பப்பட்டேன். இந்த என்கவுண்டர் அப்படின்னு வரும்போது பல என்கவுண்டர்ஸ் தமிழகத்தில் நடந்திருக்குது. பல ரவுடிகள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, பல கேங்கை வந்து நம்ம போலீஸார் வந்து சுற்றி வளைச்சு பிடிச்சிருக்கிறாங்க. அதில் ரீசெண்டாக ஒரு 90s kids ரொம்ப தெரிஞ்ச எங்களை போன்ற நபர்களுக்கு கொஞ்சம் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 2012 வேளச்சேரி கீழ்கட்டளை பகுதிகளில் இருக்கக்கூடிய வங்கிகளில் கொள்ளையடித்த கொள்ளையர்களை வந்து ரவுண்ட் அப் பண்ணி பிளான் பண்ணி கொண்டுட்டாங்க, ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க போலீஸார் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த என்கவுண்டர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? இந்த என்கவுண்டர் வந்து உண்மையிலேயே ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணாங்களா சார்? இல்லை இல்லை, அந்த என்கவுண்டர் வந்து இவங்க பூரா வட இந்திய கொள்ளையர்கள். இங்கே சென்னையில் வந்து வேளச்சேரி பக்கத்தில் அந்த மடிப்பாக்கம் அந்த ஏரியாவில் வீடு குடித்து குடியிருந்து அந்த சைடு இருக்கிற பள்ளிக்கரணை அந்த மாதிரி நிறைய பேங்குகளில் போய் பகல்லையே கொள்ளையடித்தாங்க, துப்பாக்கியை காமிச்சு. எப்படி சார் அந்த தைரியம், எப்படி சார் ஒரு வட இந்தியர்கள், அதுவும் தமிழ்நாட்டில், அது ஒரு மெயினான ஒரு ஹாட் சிட்டி அந்த இடம். அதுதான், தமிழ்நாட்டில் துப்பாக்கி கிடைக்கிறது கஷ்டம், வட இந்தியாவில் துப்பாக்கிகள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஓகே. உத்தரப்பிரதேசத்திலலாம் பார்த்தீங்கன்னா, பீகார்லலாம் துப்பாக்கி தொழிற்சாலையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உற்பத்தி, அங்கே அந்தளவுக்கு கட்டுப்பாடு இல்லை. ஓகே. ஸோ அங்கே அவங்களுக்கு துப்பாக்கி கையில் கிடச்சோடனே இந்த கொள்ளையர்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். அதுவும் சென்னையில் வந்து இங்கே வரும்போது இங்கே யார்ட்டையுமே துப்பாக்கிங்கிறது இருக்காது. ஸோ இங்கே சென்னையில் போய் பண்ணலாம், ரெண்டு சொந்த மாநிலத்தில் பண்ணால் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க காவல்துறை, வெளி மாநில காவல்துறை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற தைரியத்தில் இங்கே வந்து வெறும் வங்கிகளாக கொள்ளையடிக்கிறாங்க. அதுவும் வங்கிகள்னால் நைட்டு வந்து பூட்டை உடைச்சி கொலை பண்ணுறதில்ல, பகல் நேரங்கள்லேயே உள்ளுக்குள்ளே வந்து இவங்கள்லாம் வாடிக்கையாளர்கள் இருக்கும்போதே உள்ளே பூந்து துப்பாக்கியை காமிச்சு எல்லாத்தையும் கட்டி போட்டு கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. சார், போலீஸ்காரங்க இருப்பாங்க, வங்கியோடைய காவலர்கள் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க சார்? வங்கியில் போலீஸ்காரங்க இருக்க மாட்டாங்க, காவல் நிலையம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்.
ஆனால் காவல் அந்த அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி யாராச்சும் இருப்பாங்க, அவங்க கையில் எந்த ஆயுதமும் இருக்காது, பேருக்காக போட்டது தான். அதனால் இவங்க உள்ளே போனோன்னு துப்பாக்கியை காமிச்சுட்டு கதவு பூட்டிட்டு கொள்ளையடிச்சாங்க. இது மாதிரி மூணு நாலு வங்கிகள் தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்டது. ஸோ ஒன்று பேங்க் ஆஃப் பரோடா, இன்னும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ரெண்டு பேங்க்ல அடிச்சிருக்கிறாங்கன்னு கேள்வி. அப்போ அடிக்கும்போது வங்கிகளை கொள்ளையடிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சின்ன, நம்ம நினைப்போம் பேங்க்கில் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, அப்படி பார்க்கவே கூடாது. ஏன்னா தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிறைய பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சாதாரண மனிதர்களுடன் கொள்ளையடித்தால் கோடிக்கணக்கான பணம் கிடைக்காது அப்படின்ட்டு இந்த மாதிரி வங்கிகளை கொள்ளையடிப்பாங்க. அப்போ இப்போ காவல்துறை வந்து வங்கிகளை கொள்ளையடிச்சிட்டாங்கனாலே ரொம்ப சீரியஸாக ஏன் எடுப்பாங்கன்னா தீவிரவாதிகளாக இருக்கக்கூடாது, அவங்க கையில் கோடிக்கணக்கான பணம் போட்டால் நாட்டுடைய அமைதிக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், அதனால் விடக்கூடாதுன்னு சொல்லி வங்கி கொள்ளையை ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது இவங்க யாருன்னு பார்க்கும்போது நிறைய கைரேகைகள்லாம் இங்கே ஈஸியாக விட்டுட்டு போனாங்க. எப்போவுமே கைரேகைகள் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுட்டு போனாலே அது நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருக்க மாட்டாங்க. நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிக்குவோம்னு சொல்லி க்ளவுஸ் போடுவான், ஏதாச்சும் பாதுகாப்பு இது பண்ணுவான். ஆனால் இந்த வெளி மாநிலத்தவங்கெல்லாம் நம்மளை பிடிக்க முடியாதுன்னு சொல்லி ஃபிங்கர் பிரிண்ட்டை கைரேகைகளை ஈஸியாக விட்டுட்டு போவாங்க. ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க? இப்போ அவங்களை பிடிக்க முடியாதான்? ஆமாம், அவங்க அவங்களுக்கு ஒரு நினப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ வடஇந்திய கொள்ளையர்களை கைரேகைகள் மூலமாக நம்ம இதிலே பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க போலீஸ் பிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, விட்டுருவாங்க. அப்போ கைரேகைகள் நிறையா இது பண்ணும்போதே அப்போவே சந்தேகம் வந்தது வெளி மாநிலத்து கொள்ளையர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி கேமரா இதெல்லாம் எடுத்தாங்க. பட் செக்யூரிட்டி கேமரா எதை எடுத்தாலுமே வெளி மாநிலத்துக்காரங்கும்போது அவ்வளவு கஷ்டம் போடுவது பண்ணுறது இல்லை. அவங்க முகமூடிலாம் போட்டிருந்தாங்களா? அதெல்லாம் போட்டு தான் கண்டுபிடிச்சாங்களா இல்லை இயல்பாக வெளிநாடு கண்டுபிடிச்சிட்டாங்க? வெளி மாநிலத்தை வரும் கண்டுபிடிச்சா இல்லை, அதில் கைரேகைகள் அதிகம் கிடைச்சது. அதோட போலீஸ் வந்து தகவல்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணதை வச்சு இது பண்ணி போய் பிடிச்சிட்டாங்க. அவங்க எங்கே தங்கியிருக்காங்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க உள்ளே இருக்காங்க, போலீஸ் அந்த இடத்த வந்து சரவுண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் வீடுங்கிறத நிறைய துப்புக்கள் கிடைச்சதை வச்சு பிடிச்சிட்டாங்க. அப்போ பிடிச்சிட்டு போய் இது பண்ணும்போது உள்ளே போகும்போது அவங்க தாக்கும்போது இவங்க திருப்பி தாக்குறாங்க. திருப்பி தாக்கினதில் நிறைய பேர், நாலஞ்சு பேர் அதில் இறந்தாங்க. இதில் போலீஸ் இல்லை இல்லை அந்த கொள்ளையர்கள் கொள்ளையர்கள். அப்போ இறந்ததுக்கப்புறம் போலீஸுடைய சந்தேகம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. அதில் ஒருத்தன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விரல் தான் இருந்தது, மீதி விரல்லாம் இல்லை. ஓ, மொட்டமொத்தமாக ரெண்டு விரல் தான் இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா குண்டு வைக்கும்போது அவங்க குண்டு எல்லாம் தயார் பண்ணுவாங்க, அந்த தயார் பண்ணும்போது அது வெடித்து அந்த விரல்கள் எல்லாம் செதஞ்சிருக்கும். ஓ, அப்போ இவங்க தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிறத முதல்ல அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே இவங்க தீவிரவாதிகளாக தான் இருக்கணுங்கிற சந்தேகத்தோடு தான் போனாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணா இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்லாம் ஒரு 30க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைச்சதாக சொன்னாங்க. அது தனிப்படை எப்போவுமே இந்த லோக்கல் எங்கே நடக்குதோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் அதை பார்ப்பாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், மற்ற பணிகளை பார்க்கணும், கோர்ட்டுக்கு போகணும், நைட் ரவுண்ட்ஸ் பார்க்கணும், இது மாதிரி பல அலுவல்கள் இருக்கும். மற்ற வழக்குகளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்க்கணும், அதெல்லாம் அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ரொம்ப முக்கியமான குற்றவாளிகள்லாம் வந்து அவங்களுக்கு டைமு ஃபுல்லாக இருக்காதுங்கிறதுக்காக இந்த வழக்கை மட்டும் தனியாக விசாரிக்கிறதுக்காக தனிப்படைன்னு ஒன்று அமைப்பாங்க. அவங்க வந்து இந்த வழக்கை மட்டும் விசாரிப்பாங்க, அப்போ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் பண்ணப்பட்டது தான் அது. அது உண்மையிலேயே வந்து அவ்வளோ பணத்தையும் அதிலேருந்து ரெக்கவர் பண்ணாங்க. அவங்கள சுடாமல் இருந்திருந்தால் இந்த பணத்தை கொண்டு போய் வட இந்தியாவில் நிறையா வந்து பாம்பு பிளாஸ்ட்டு குண்டு வெடிப்பு இதுகளுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. திரிபாதி தான் இதில் நிறைய மூவ்ஸ்லாம் எடுத்தார் அப்படின்றது சொல்லப்படுது. அதே போல் அன்றைய நேரத்தில் முதலமைச்சர் வந்து இது போன்ற ஒரு உத்தரவு இது கொடுத்தாங்க, அவங்களுடைய செயல்பாடு எப்படி சார் இருந்துச்சு? ஆக்சுவலி இல்லை, ஜெயலலிதா எப்போவுமே வந்து லாண்ட் ஆர்டரில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது தான் வீரப்பன்னெல்லாம் சுட்டு கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவோட ஆட்சியில் 2002 தான் விஜயகுமார் கமிஷனராக இருக்கும்போது 11 என்கவுண்டர் போட்டாங்க. ஜெயலலிதாவும் எப்போவுமே வந்து லாண்ட் ஆர்டரில் இந்த மாதிரி ஆளுங்களை சுடுறதுன்னா சரின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. அதனால் அவங்க வந்து அவங்க இருந்ததுனால இவங்களுக்கு வந்து ஒரு பலமாக இருந்தது. நம்மளை எதிர்த்து செய்து நம்ம செஞ்ச தப்புங்கிற மாதிரி பயப்பட வேண்டியதில்லை இதுக்கு. ஆனால் அதெல்லாம் கேட்பாங்க, கூப்பிட்டு எப்படி சுட்டீங்க, ஏன் சுட்டீங்க, இதெல்லாம் கரெக்டானு பார்ப்போம். அவங்க அந்த பிளான் சொல்லிட்டு தான் இந்த போலீஸ்காரன் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா எப்படி சார்? பெரிய லெவல் வீரப்பன் மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு தான் பண்ணாங்க. வீரப்பன் மாதிரி இதில் வந்து அது சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் வந்து சுட்டு தான் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அனுமதியெல்லாம் வாங்கிட்டு பண்ணாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை, சூழ்நிலைக்கு தகுந்தபடி இவங்க ஆக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரீஃப் பண்ணுவாங்க, நாங்கள் ஏன் சுட்டோம் இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு.
அதை அவங்க கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஊக்கப்படுத்துவாங்க. அதனால தான் அவங்க அந்த டைமில் வந்து தைரியமாக என்கவுண்டர் போட்டாங்க. இதே இது வந்து திராவிடம் இப்போ பிறக்கக்கூடியதில் போடும்போது பயப்படுவாங்க போலீஸ்காரங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் எப்படின்னு கேட்டேன், திராவிட கட்சிகள்லாம் தலைவர்களை பொறுத்து அவங்க என்ன நினைப்பாங்க, செத்தது யார், இதனால் ஓட்டு பாதிக்குமா, இல்லை இது பிரச்சனை, இப்படியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஜெயலலிதா பற்றியே கவலையப்படுவாங்க, யார் என்ன பண்ணாலும் சுடுவாங்க. ஸோ அதனால தான் திமுக ஆட்சியில் சுடும்போது ரொம்ப பயந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் சுடுவாங்க. அங்கே இருக்கும்போது அந்த மாதிரி இல்லை. திரிபாதியோட மூமெண்ட்ஸ் எப்படி சேர்ந்தது, அவர் எப்படி இந்த வழக்கை வந்து கொண்டு போனார், எவ்வளோ நாள் நடைபெற்றுச்சு இதனுடைய இந்த பிளான்? திரிபாதிங்கிற திரிபாதி வந்து இப்போ டிஜிபி ஆகிட்டே இருக்கிறார். அவர் எப்போவுமே வந்து என்கவுண்டர் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் என்கவுண்டரில் அவர் மிகப்பெரிய கைது இருந்தவர். அதனால் ஏதாச்சும் இந்த மாதிரி இது வந்ததுன்னா அவரை தான் போடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த டீமெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி இதெல்லாம் பிளான் எல்லாம் கரெக்டாக பண்ணி பண்ணுவார். அதனால் இந்த இதுலேயும் அவர் வட இந்தியாவை சேர்ந்தவர் தெரிப்பாதிங்கிறதுனால அவருக்கு இவங்களை பற்றின விஷயங்கள்லாம் நிறைய அவரே எடுத்தார். வட இந்தியாவிலேருந்து எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டு தான் அதை பண்ணான். ஆனால் அதை சுட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, என்கவுண்டரில் இவங்க 5 பேர்த்த சுட்டிருக்காங்க, வங்கிகளை கொள்ளையடித்தாங்க, வங்கிகளுக்கு உள்ளே போய் அட்டாக் பண்ணாங்க, அந்த கேஷுவல்வங்கள்லாம் கட்டி போட்டாங்க, அட்டாக் பண்ணாங்க, துப்பாக்கி முனையில் வங்கிக்கு வந்திருந்த வாடிக்கையாளர்கள்லாம் பயமுறுத்துனாங்க, சில பேர் குழந்தைகளோடு வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு எப்படிப்பட்ட ஒரு டென்ஷனில் இருந்திருப்பாங்க. எதையுமே பண்ணல, அந்த 5 பேர் சுட்டோன்னு அங்கே முதல்ல போய் நின்றவங்க மனித உரிமை ஆர்வலர்னு சொல்லி ஒரு 4-5 பேர் போய் நின்றுக்கிட்டு போலீஸுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க. அப்போ தான் நான் அந்த டைம்கள்லேயே நான் பேட்டி கொடுத்தேன், மனித உரிமை அப்படிங்கிறது யாருக்குன்னா அப்பாவிகளாக இருக்கணும், குற்றம் செய்யாதவர்களாக இருக்கணும், இல்லை சாதாரண குற்றங்களில் ஈடுபட்டவங்களாக இருக்கணும், அவங்கள சுட்டால் நீங்கள் போய் குரல் கொடுக்கணும். தீவிரவாதிகள் பல கொலைகளை பண்ணவங்க அவங்களுக்கெல்லாம் போய் மனித உரிமைன்னு கொடுத்தீங்கன்னா, அப்போ அவங்களால் பாதிக்கப்பட்டவங்க மனித உரிமையை பற்றி நீங்கள் கவலைப்பட்டீங்களா? அதுதான் அவங்க சைடில் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை உண்மையாலேயே உண்மையான குற்றாலை தான் கொலை பண்ணாங்களா, அவங்கள தான் பிடிச்சாங்கன்ற ஒரு டவுட்டு வந்து அவங்களுக்கு இருக்கும். அதில் தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க, டெட் பாடியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் டேலி பண்ணாங்க, ரிப்போர்ட்லாம் வாங்கினாங்க. ஏன்னா இதுக்கு மனித உரிமை கமிஷன்லேருந்து நோட்டீஸ் வந்தது, அங்கெல்லாம் அவங்க போய் சொல்லணும்ல, அதெல்லாம் போய் கொடுக்கும்போது ஜட்ஜுங்களும் சரி மனித உரிமைகளில் சீஃபெலாம் இருக்கிறவங்கெல்லாம் கண்டு ரைட்டு இவங்க மோசமான ஆளுங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதனால் மற்றபடி நம்மவங்கள்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு பொண்ணை கொலை பண்ணி கற்பழிச்சிட்டான், கொடூரமாக அப்போ குழந்தைகளை பண்ணியிருக்கான், அவரெல்லாம் போய் என்கவுண்டர் போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு போய் நின்றுறாங்க மனித உரிமை. மற்றபடி பற்றி கவலைப்படுறதே யாரை சுட்டாங்கங்கிறத பார்க்கணும், அவங்களுக்கு குற்றப்பின்னணி இருக்காங்கிறத பார்க்கணும், அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் மனித உரிமை இயக்கங்கள்லாம் வந்து இந்த என்கவுண்டரில் வந்து தலையிடணும். யாரது யாரை இது பண்ணாலும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலலாம் வந்து வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது சமுதாயத்தை நலனுக்கு கரெக்டாக இருக்காது. சார், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு குறுகலான ஒரு சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பழைய பில்டிங்கில் தான் தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள நம்ம படிக்க முடியுது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ராபரி பண்ணவங்க, ஒரு 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 கொள்ளை சம்பந்தம் பண்ணவங்க எப்படி இது போன ஒரு சாதாரணமான இடத்துல தங்கி, அவங்க எப்போவுமே தங்க சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி சாதாரண இடங்களில் போய் சந்தேகத்தை இருப்பாங்க. அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க, போலீஸ் வந்தால் எளிதில் பிடிக்க முடியுமா, நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வீடே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க குற்றவாளிகள். அதனால் இதை வந்து போலீஸ் ரொம்ப நாளாக கண்காணித்தாங்க, இவங்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு எதுக்குள்ளே இருக்காங்கங்கிறதெல்லாம் பண்ணி போலீஸ் மாறு வேஷத்துலலாம் போய் பக்கத்து வீடு எதிர் வீட்டிலலாம் போய் இவங்க உள்ளே இருக்கிறதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த என்கவுண்டரே போட்டாங்க. இப்போது அவங்க வந்து வாய்ப்பு தருவாங்களா சார்? உதாரணத்துக்கு நான் எப்படி கேட்குறேன்னா, ஒழுங்காக வெளியே வந்துடுங்க, நாங்கள் வந்து உங்களை பிடிச்சிட்டு போ அப்படின்ற வாய்ப்பு கொடுப்பாங்களா? அந்த சீன், அந்த சினாரி எப்படி நடக்கும் பண்ண முடியுமா? சுற்றி வளைச்சிட்டாங்கன்னா வாய்ப்பு கொடுப்பாங்க, எடுத்தோன்னு சுடவும் மாட்டாங்க, சுற்றி வளைச்சாங்கன்னா வாய்ப்பு கொடுப்பாங்க வெளியில் வாங்க அப்படின்னு. அவங்க எதுக்குமே ஒத்து வரல அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. இப்போ ராஜீவ் கொலை வழக்கிலேயே சிவராசன் அந்த சுபா ரெண்டு பேர்த்தையும் பெங்களூரில் அந்த வீடை சுற்றி வளைச்சிட்டாங்க, சிபிஐ வளைச்சி சுடணுங்கிறது துப்பாக்கி வச்சுட்டு வார்னிங் கொடுத்தாங்க, சுட்டுருவோம் வெளியில் வாங்க வெளியில் வாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரல அப்படிங்கும்போது தான் சுட்டுட்டு உள்ளே போனாங்க, அதுக்கப்புறம் தான் சுடப்பட்டார் சிவராசன். நான் அதுக்கு முன்னாடியே சைனடு சாப்பிட்டு உள்ளே இறந்துட்டார், அதிலெல்லாம் வார்னிங் தான் கொடுக்கப்பட்டது, இந்த மாதிரி இதுங்களில் வந்து வார்னிங் கொடுத்து தான் பண்ணுவாங்க.
அதில் வந்து நீங்கள் ரிஷி மூலம் நதி மூலம் எப்போவுமே என்கவுண்டரில் பார்க்கக்கூடாது. என்கவுண்டருங்கிறது வந்து பல விஷயங்களின் அடிப்படையில் தான் பண்ணுவாங்க. என்கவுண்டரே தீர்வுன்னு சொல்ல வரீங்களா சார் நீங்கள்? இல்லை இல்லை, லாயராக நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இல்லை, என்கவுண்டர் தீர்வுங்கிறது நம்ம சொல்லலை. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள இப்போ தாதாஸ் இருக்காங்க, தாதாஸுங்கிறவங்க ரொம்ப மோசமானவர்கள். பணத்தக்கண்ண அவங்க கையில் வந்து கொலை செய்யக்கூடிய ஆளுங்களெல்லாம் ஒரு 10-15 பேரை வச்சு சாப்பாடு போடுவாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா கார் வச்சுருப்பாங்க, மிகப்பெரிய வசதியான வாழ்க்கை வாழ்வாங்க. இவங்களை இப்போ 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, இவங்களை நீங்கள் பிடிச்சிடலாம், பிடிச்சவங்க மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளிடலாம். உள்ளே தள்ளினோடனே 60 நாளில் வெளில வந்துடுவாங்க. இவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல யாருமே முன் வர மாட்டாங்க. சாட்சி யார் சொல்கிறாங்களோ அவங்கள கொலை பண்ணுவாங்க. இதெல்லாம் காவல்துறை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் சென்ட்ரல் ஜெயிலில் உள்ளே போய் பாருங்கள், எத்தனை கூலிப்படை உள்ளே உட்காந்துருக்கானோ உங்களுக்கு தெரியாது. ஜெயிலுக்குள்ளே தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளினவங்க, நீங்கள் பார்த்தாலே பயந்துருவீங்க. அவனை அப்படிப்பட்ட உருவ அமைப்பில் இருப்பான், கொடூரமாக இருப்பான். அவனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாடி, அந்த ஸ்ட்ரக்சரு, லாங்குவேஜ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற ஜெயிலருங்க, வார்டனுங்க, அத்தனை பேரும் அவங்களுக்கு பயப்படுவாங்க. ஓப்பனாக அங்கேயே சொல்லுவான், வீட்டில் உன் வீட்டில் வெளியில் இருக்காங்க, கொண்டுருவேன், காலி பண்ணிடுவேம்மா. உள்ளுக்குள்ளேயே ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே கொலை பண்ணுவாங்க. ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே உள்ளுக்குள்ளே அவங்கள பார்க்க வர்றவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லி, அவனை அங்கே இருக்க சொல்லு, அங்கே கொலை பண்ண சொல்லு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் நீங்கள் நாட்டில் வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது, அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாங்க. அது அவங்கெல்லாம் வெளியில் வந்தால் ஒரு 10 பேர் பணம் யார் கொடுத்தாலும் கொண்டுருவான். அப்போ காவல்துறை என்ன முடிவு பண்ணுவாங்க, இவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியாதுங்கும்போது என்கவுண்டர் போட்டால் தான் பயப்படுவாங்க. அவனை ஒருத்தனை சுட்டால் அவனை சுற்றி இருக்கிற கூட்டம் பூரா ஓடிடுவான், ஆகா சுட ஆரம்பிக்கிறாங்க, இனி நம்ம சென்னையில் இருக்கக்கூடாதுன்னு ஓடிடுவான். 2002 அப்படி தான் இவர் பண்ணார், யார், விஜயகுமார் வந்து இங்கே வந்து பாம்பேலேருந்து ஒருத்தன் வந்து துப்பாக்கியில் சுட்டுட்டு போனான், பாண்டி பஜாரில் ஒரு வக்கீல துப்பாக்கியில் சுட்டு கொலை பண்ணிட்டு போனான். உடனே அலர்ட்டான் நாங்கள், பாம்பே தாதா சொல்ல வந்துட்டான், பாம்பே கான்ட்ராக்டரில் சொல்ல வந்துட்டான், இப்போ பயமுறுத்தலை அப்படின்னா யார் பணம் கொடுத்தாலும் இங்கே வந்து சுட்டுட்டு போயிடுவான், அவனை பிடிக்கவும் முடியாது. அப்படிங்கும் போது அவன் பாம்பேக்கு ஓடிடுவான், சுட்டு உடனே பாம்பேக்கு போயிடுவான். ஆமாம், போட்டு அடுத்த இதுலேயே இப்போ அடுத்த நீங்கள் பாம்பேக்காக இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து போவான், சென்ட்ரலில் ஏறுவான், இது ஏறுவான், போயிட்டே இருப்பான். இதெல்லாம் புக் பண்ண மாட்டான், அன்று சொல்ல எந்த வண்டி வருதோ இங்கேருந்து பெங்களூர் போவான், அப்படியே 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 மாறி போயிடுவான், அவனை பிடிக்கவே முடியாது. பாம்பே தாதா சொந்துட்டாங்க, அப்போவே பிளான் பண்ண, பாம்பே தாதா சொந்துட்டாங்க, ஒரு என்கவுண்டர் போட்டான், ஒரு 2 என்கவுண்டர் போட்டிங்கன்னா பாம்பேலேருந்து சென்னையில் சொல்கிறாங்கப்பா, சென்னைக்கு போகாதீங்கன்னு வான் பண்ணிடுவாங்க. இதுக்காகவே இதை வருங்காலத்தில் நடக்கக்கூடிய கொலை இதெல்லாம் வந்து தடுக்கப்படும். ஒரு என்கவுண்டரை போட்டால் அதை பல பிரச்சனைகளை அந்த காவல்துறை அதிகாரி ஃபேஸ் பண்ணணும். 302 IPC கொலை வழக்கு வந்து ஹைகோர்ட்டில் போட்டுருவாங்க, போலீஸ்காரங்க மேலே, அங்கே வந்து அவங்க போகணும், கோர்ட் அட்டன் பண்ணி இல்லை என்னை தாக்குனதுனால தான் பண்ணுங்கிறத அவங்க நிரூபிக்கணும். மனித உரிமை கமிஷன்லேருந்து நோட்டீஸ் வரணும். அதுக்கப்புறம் இந்த என்கவுண்டரில் சுட்டவங்க அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போய் வழக்கு போடுவாங்க. இவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். போலீஸுங்கிறது ஒரு 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 முள் 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 படுக்கையில் படுக்கிற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு டியூட்டி எப்படி இருக்கும்னா இந்த டியூட்டியை செய்யணும்னு இருக்கும். அந்த டியூட்டி அவங்க செய்யும் போது சில தப்பு நடந்து போயிடும். இப்போ ஜெய்பீமில் நடந்ததெல்லாம் அப்படி நடந்தது தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருது, 120 சவரன் 140 சவரன் அடிச்சுட்டு போயிட்டாங்க. போலீஸ் டியூட்டி என்ன தெரியுமா, அவங்க மேலதிகாரி என்ன கேட்பான், கைரேகையே ஒத்து வந்துருச்சு, ஆளை பிடிச்சியான்னு கேட்பான். பிடிச்சேன் சார், நகைகளை ரெக்கவர் பண்ணியான்னு கேட்பான். போலீஸில் தான் கேட்பான், இல்லை சார் என்ன இல்லைங்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டு டேலி ஆகிடுச்சு, அவன் தான் அக்யூஸ்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நகையை ரெக்கவர் பண்ணலன்னா நீ என்ன ஃபிட்டான்னு கேட்பாங்க. அப்போ அந்த நகைகளை எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணி அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணுவான், கூட்டி இல்லை ஏன் அடிப்பான், அதில் அடிக்க மாட்டான், நல்லா பேசி பார்ப்பாங்க, நல்லா இது பண்ணி பார்ப்பாங்க, எதுவுமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, உதச்சி தான் ஆகணும். அந்த காலத்துலேருந்து அதுதானே விஞ்ஞானபூர்வமான இது நம்ம இதில் இல்லை, நம்ம போலீஸ் கொடுக்குற. அப்போ அடிப்பாங்க, அடிக்கும்போது வலுவான குற்றவாளி தாங்குவான், சில பேர் உண்மையை சொல்லிடுவோம், வலுவில்லாத குற்றவாளி செத்து போவான். அப்போ இந்த அடிக்க அடித்தான் பாருங்கள், அவன் மாட்டிக்குவான். அவனுக்கு இன்னும் ஒரு பக்கம் அவன்கிட்டருந்து ரெக்கவர் பண்ணலன்னா அவனுக்கு வேலையில் பல பிரச்சனை வரும். மேலதிகாரி வந்து என்ன ரெக்கவர் பண்ண முடியலையான்னு கேட்பாங்க. அப்போ என்ன ஆகுது, ஸோ அடிக்கும்போது செத்துடுவாங்க. இது மாதிரி பல வழக்குகளில் நடக்கும். அப்போ என்ன ஆகும், லாக்அப் டெத்துன்னு
அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய அவங்களுடைய ஃபியூச்சரும் அதில் வந்து நிறைய அதை மறைக்கிறதுக்காக சில பேர் ஜெய்பீம் வந்ததில் நடந்த மாதிரி. ஏன்னா ஜெய்பீமில் வர கதையில் வர அத்தனையும் உண்மை கிடையாது, அதில் பாதிக்கு மேலே கற்பனை. நான் வந்து உங்களுக்கு அந்த வழக்கில் நடந்த இதை வந்து ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி தீர்ப்பு நகலையே உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், தீர்ப்பை படித்து பாருங்கள். அதில் நடந்தது படத்தில் இருந்ததுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சம்மந்தம் இல்லாத விஷயம் ஏதோ, அதை அது கான்ட்ரவர்சி சர்ச்சை நிறையா இருக்குது, அதனால் அதை வந்து நான் இப்போ இது பண்ண விரும்பலை. ஆனால் இது தான் இப்போ என்கவுண்டருக்கும் அது தான், சுட்டா சரகத்தில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் என்ன கேட்பார், டிஜிபியை கூப்பிட்டு என்னையா அந்த மாதிரிக்கிட்டு கொள்ளையடிச்சுட்டு போகிறான், பேங்கை கொள்ளையடிக்கிறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் ஜி பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வளர்ச்சி என்கவுண்டருக்கு பிறகு பேங்க் கொள்ளைகள் கம்மியாயிருக்கா? கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறம் அது பயந்துடுவாங்க, ஒரு என்கவுண்டர் போட்டாலே மற்ற குற்றவாளிகள் பயப்படுவாங்க. அதுக்கு தான் உங்கள் திட்டம். இப்போ பவாரியா குற்றவாளிகள்லாம் பவாரியா கேங்க் ராஜஸ்தானெல்லாம் அப்படி தானே நிறுத்தினாங்க அவங்கள பிடிச்சி. என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க சார்? அதான் பவாரியா கேங்க் வந்து ராஜஸ்தானில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. பிடிச்சிட்டு வந்தோடனே தீர்மானம் பண்ணாங்க பவாரியா உள்ளே வந்துட்டான், பவாரியா கேங் டேஞ்சரஸ் கேங். இதே மாதிரி நிறைய கேங் இருக்குது வட இந்தியாவில், பவாரியா மாதிரி நிறையா கேங் இருக்குது. இந்த கேங் உள்ளே வந்துட்டான், இவனை நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த கேங்கெல்லாம் ஒவ்வொருத்தனும் படையெடுத்து வர ஆரம்பிச்சிடுவான் சென்னைக்கு. அதுக்கப்புறம் சென்னை சேஃப் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுறதுமாங்க, இந்த கேங்க்கு வந்து யாரையாச்சும் ஒருத்தர் என்கவுண்டர் போட்டால் மற்ற கேங்கு சுடுறான், சென்னையில் போனால் சுடுறான்னு அவங்க லாங்குவேஜில் பேசிடுவான், சென்னைக்கு போகிறாத சுடுறாங்கம்மா, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. அன்றைக்கி அந்த என்கவுண்டர் வந்து ஜாங்கிட்டு வந்து ஜாங்கிட்டு தான் என்கவுண்டர் இது பண்ணார். அதுக்கப்புறம் அந்த பவாரியா கேங்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரலையே. இல்லை ஆக்சுவலி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருடர்களுக்கும் அந்த மாதிரி ராபரி பண்ணுறவங்களுக்கும் வட இந்தியர்களுக்கும் என்ன மாதிரியான மெயின் டிஃப்ரென்சஸ் நீங்கள் சொல்ல முடியுது? அவங்க ரொம்ப அழகண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ அவங்கள மாதிரி இங்கே பிஹேவ் பண்ணக்கூடியவங்க தான் குறவாஸ், குறவா குற்றவாளிகள். ஜெய்பீமில் பண்ணது குறவா குற்றவாளிகள். அவங்க படத்தை வந்து மாற்றி எடுத்து அதை வந்து இருளர் குற்றவாளிகள்னு கதையவே மாற்றிட்டாங்க. ஏன்னா ஹைகோர்ட்டில் அஃபிடவிட்டே ஃபைல் பண்ணாங்க அவங்க குறவா குற்றவாளிகள். இந்த குறவாஸுங்கிறவங்க ரொம்ப டேஞ்சரஸ், அவங்க வட இந்திய குற்றவாளிகள் மாதிரி ரொம்ப காட்டுத்தனமாக தாக்குவாங்க, துப்பாக்கி வச்சுருக்க மாட்டாங்க, அருவா கத்தி கம்பு இதிலெல்லாம் ரொம்ப தாக்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, தலையில் அடித்து அவங்க உயிருக்கு போராடி ஸ்பாட்டில் இருப்பாங்க. இவங்க ரெக்கார்டர் கொண்டு வருவாங்க, டேப் ரெக்கார்டர். அப்போ ரெக்கார்டரில் பாட்டு போட்டு அவனை சுற்றி டான்ஸ் ஆடுவான் இந்த குறவாஸ். அந்தளவுக்கு சேடிஸ்ட் டெண்டன்சி உள்ளவங்க, அதாவது ஒருத்தன் குத்துயிருமா கொலையுருமா இருக்காங்கிறதுலாம் பார்க்க மாட்டாங்க. மோசமான பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க. துறைப்பாக்கத்துலலாம் இப்போ பொன்மாணிக்கவில் இருந்தார் எஸ்பி, அப்போ அந்த இதிலலாம் நான் கண்ணால் பார்த்தேன் அங்கே அந்த இதை குறவாசோட. ஏழு பேர் குறவாசன்னு சொல்றது யார் சார்? இப்போ நரிக்குறவர்கள் இல்லை, நான் குறவாசன்னு சொல்றவங்க நரிக்குறவர்கள் இல்லை. அவங்களுக்கு வந்து அது ஒரு தனி கேங். தமிழ்நாடு சேர்ந்தவங்களா இல்லை? அவங்க கடலூர் விழுப்புரம் இதில் உளுந்தூர்பேட்டை இதில் தான் அவங்க அதிகமாக செய்வாங்க. இந்த இதுவே கடலூரில் நடந்த சம்பவம் தானே, ஜெய்பீம் வந்து கடலூரில் நடந்தது ஒரு குறவா குற்றவாளி தான் பண்ணாங்க. படத்தில் என்னென்ன தேவை போட்டு குழப்பி ஏன் குழப்பினாங்க, எதுக்கு பேர மாற்றினாங்க, ஒன்றுமே தெரியும். இவங்க இருளர்னு கொண்டு வந்தாங்க, அதில் குறவா அது தான் இருக்கும். வட இந்தியர்கள் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகிறாங்க சார் இவங்கள்ட்ட நம்மளுடைய? இல்லை இதில் வந்து வட இந்தியர்கள் வந்து பொதுவாக சின்ன சின்ன திருடு, இந்த இப்போ செல்ஃபோன் கடையில் திருடுறது, ஜோ இதில் திருடுறது, மொபைல் ஃபோன் அது இது வாட்ச் கடையில் திருடுறது, இந்த மாதிரி மொத்தம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வட இந்தியாவிலே கேங்ஸ் இருக்காங்க, அவங்க தான் நொட்டோரியஸ். வந்து இந்த டெக்காயிட்டின்னு பண்ணுவாங்க. டெக்காயிட்டிங்கிறது உள்ளே புகுந்து பல பேரை சுட்டு வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அடித்து எடுத்துகிட்டு போவாங்க, அதுதான் டெக்காயிட்டி. அதில் வந்து ராஜஸ்தான் கேங்கு வந்து ரொம்ப பிரபலமான கேங்கு. பீகார்லேயும் இருக்காங்க, மத்திய பிரதேசத்தில் இருக்காங்க நிறைய குரூப். அவங்க ரொம்ப டேஞ்சர். நம்ம இதில் இங்கே குறவா எப்படி டேஞ்சரஸோ அது மாதிரி அவங்க. நீங்கள் வட இந்தியர்கள் சார்ந்து கேள்விப்பட்ட ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஞாபகம் சார்? அதுதான் சொன்னாங்க, இதுதான் பவாரியா கேங்கு தான் நாங்கள் கண்ணால் பார்த்தோம். நான் 2001-2002 அப்போ நான் காவல்துறையில் இருந்தேன். அப்போ அவங்க வந்து இதே மாதிரி அவங்க வேலைக்காக வருவாங்க, அங்கேருந்து சரக்கு ஏற்றிட்டு லாரியில் டிரைவராகவும் கிளீனராகவும் வருவாங்க. ஆனால் அவங்கள பார்த்து திருடர்கள் மாதிரி தெரியாது, கொள்ளைக்காரமாக தெரியாது. அவங்க லாரியோடையே வருவாங்க, ட்ரக்கோடு வருவாங்க. ஆனால் அந்த ட்ரக்கில் வேலை பார்க்குற அத்தனை பேரும் குற்றவாளி. அவன் 4-5 பேர் ட்ரக்கில் வந்து இங்கே லோடை இறக்கிட்டாங்கன்னா ஃப்ரீ ஆயிடுவாங்க, திருப்பி போகிறதுக்கு 3 நாள் ஆகும். அந்த 3 நாளைக்குள்ளே உள்ளே புகுந்து அடிப்பாங்க. இந்த இதை எங்கே அடிக்கிறதுங்கிறத அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க.
ஏற்கனவே பவாரியா கேங்கிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே எந்தெந்த வீடை கொள்ளையடிக்கலாங்கிறத ஸ்பை பண்ணுவான், வேவு பார்ப்பான். வேவு பார்த்து அவன் செலக்ட் பண்ணிவிட்டு சொல்லுவான், சார் வீடை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிளம்பி வரலான்னு சொல்லுவான். அப்புறம் தான் அவங்க வருவாங்க. இவன் எந்த வீடை சொல்கிறான்னா அந்த வீடை அடிப்பாங்க. ஸோ இந்த ஸ்பை பண்ணுறவன் ஒவ்வொரு ஊராக போவான், சென்னை புறநகர் டவுனுகளுக்கு போகாமல் டவுனில் இருந்து அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற வீடுகளுக்கு போவான். எங்கெங்கே தனித்தனி வீடுகளாக இருக்கும், ஸ்கேட்டர்ட் ஹவுஸ், அதுதான் இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு, அதில் நல்ல வசதியாக பெரிய வீடாக கட்டி வச்சுருந்தாங்கன்னா அதை டார்கெட் பண்ணிடுவான். அதனால தான் எப்போவுமே புறநகர் பகுதியில் வீடு கட்டுறவங்கெல்லாம் ரொம்ப பெரிய அழகான அரண்மனை மாதிரி வீடை கட்டக்கூடாது, டெக்காயிட்டி வந்து குறி வச்சிடும். ஆனால் இந்த வட இந்தியர்கள் வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப உட்புற பகுதிகளெலாம் போய் கொள்ளடிக்கிற மாதிரி தெரியல சார், ஏன் அதை சூஸ் பண்ண மாட்டேங்க? ஏன் பவாரியா கங்க இங்கே அடித்தாங்க, ஈரோடில் அவங்க அது டேலியாச்சு, சித்தூரில் டேலியாச்சு, உள்ளூர் வரைக்கும்லாம் போகிறாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க அவன் அனுப்புகிற ஆள் வந்து அந்தந்த இடத்துல அப்படியே சும்மா ஏஜென்ட் மாதிரி புரோக்கர்மான ரியல் எஸ்டேட் ஒரு வீடு வேணுமானு ஒரு சின்ன வீடு எடுத்து குடியிருவான். குடியிருந்து அந்த ஏரியா பூரா நோட் பண்ணுவான், அங்கே இருக்கிறவங்ககிட்ட பேசுவான், அந்த வீடு யார் வீடு, பணக்காரவங்களா அப்படின்லாம் கேட்பான். ஆனால் அவன் கொள்ளை என்னுடைய ஸ்பையாக வருவான். ஓகே. ஸோ வந்து இதை பற்றி எல்லாத்தினாலும் இதையும் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சொல்லுவான், எடுத்துட்டோம் வீடை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு கேட்பான், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் வரலாமான்னு கேட்பான், வரலாம், லாரியில் சரக்கேற்றிட்டு வந்துடுவாங்க. இது வந்து சமீபத்தில் இது பண்ணது. அதே மாதிரி ஆந்திராவில் ஸ்டூவர்ட்புரம் அவங்களும் இந்த பவாரியா கேங்கு மாதிரி மிகப்பெரிய 1980களில் சென்னையவே கலக்கினாங்க. ஐயோ, மாங்காடு அந்த சைடெல்லாம் அப்போ வந்து டெவலப் ஆகாமல் இருந்தது. டெவலப் ஆகாத என்ன செத்துட முடியும்? டெவலப் ஆகாமன்னா இந்த மாதிரி ஜன நெரிசல் அதிகமாக இல்லாமல் இருக்கும், அங்கங்கே அங்கே வீடுகள் இருக்கும், மக்கள் மக்களோட மக்கள் இருப்பாங்க, அதில் ஒரு பெரிய பங்களா இருக்கும், பங்களாவை குறி வச்சிடும். நீங்கள் டவுனுக்குள்ளே எவ்வளோ பெரிய பங்களானாலும் கட்டிக்கோங்க, புறநகர் பகுதியில் அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிற வீட்டில் கட்டாது. நான் அதுன்னு துறைப்பாக்கத்தில் நான் போகும்போது வயக்காடு, வயக்காட்டு நடுவில் ஒரே ஒரு வீடை ஒருத்தன் கட்டி வச்சிருக்கான், கண்ணுக்கு இருக்கிற தூரம் வரை வீடே இல்லை. அவன் ஏன் வயக்காட்டில் போய் வீடை கட்டினா, யாரோக்கோ வாடகைக்கு விட்டுருக்கான், அவனுக்கு ஏதோ வீடு கட்டணும்னு ஆசைன்னு வீடை கட்டிட்டான். கரெக்டாக அந்த வீடு வந்து குறவாஸ் வந்து அடித்து உள்ளே புகுந்து டெக்காயிட்டி ரேப் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. உள்ளே நாங்கள் போகும்போதே ஷூ பூரா ரத்தமாகிடுச்சு, உள்ளே நாங்கள் போகும்போது ஷூ பூரா ஷூவெல்லாம் ரத்தமாகிடுச்சு. பொன்மாணிக்கவேல தான் வந்திருந்தார். பொன்மாணிக்கவேல என்ன கேட்டார், அவங்ககிட்ட எப்படிப்பா வந்தாங்கன்னா, பின்பக்க கதவை கடப்பாறில், அதாவது திருடங்கள்லாம் எப்படி வருவான்னா, நைட்டு நம்ம தூங்கும்போது சத்தம் இல்லாமல் பூட்டை உடைச்சி உள்ளே வர்றவன் தான் திருடேன்னு நினைப்போம். அதுக்கு எதிர்மறையானது இந்த குறவாசு நம்ம இதுலேயும் பவாரி ஆகும். அவங்க எப்படி வருவாங்கன்னா, தூங்கி கிடப்பீங்க, கடப்பாறையில் உடப்பான் கதவை, உங்களுக்கு என்ன யாரோ உடைக்கிறாங்கன்னு நினைப்பீங்க, உடைச்சி உள்ளே வருவான், ஜன்னலில் கடப்பாறை குத்தி உள்ளே நுழைவான். அதாவது வார்னிங்லாம், அதாவது ஓப்பனாக நான் கொள்ளையடிக்கப்படுறேன் அடிப்பான். உள்ளே இருக்கிறவங்க என்னன்னு நினைக்கிறதுக்குள்ளே வந்து தலையில் அடிச்சிருவான். யார் என்னன்னு நீங்கள் தேய்ச்சி போகும்போது அடிச்சுடுவான். தூங்கி கிடக்கிறவங்க எந்திரிச்சாங்கன்னா தலையில் அடிச்சுடுவான். கேள்வி எதுவும் கேட்க மாட்டேன். பெண்கள் இருந்தால் ரேப், எங்கே நான் துறைப்பாக்கத்தில் சொன்னது, இந்த பொன்மாணிக்கவேல தான் கேட்டார். உங்கள்கிட்ட என்ன கேட்டார், இங்கே ஒரு திருமணமான ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, புதுசாக திருமணமானவங்க, அங்கே ஒரு வயதானவங்கள்லாம் அவங்ககிட்ட நாங்கள் கேட்டோம் எப்படி என்னாச்சுன்னு, கதவு உடைக்கிற சத்தம் கேட்டது, எந்திரிச்சு பார்த்தா தலையில் அடிச்சிட்டாங்க, அவங்க ஒன்றும் எதிர்க்கக்கூட இல்லை, அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்காங்க. ஒரு நாலஞ்சு பேர் வீடு இருந்தாங்க, அஞ்சு பேர் இது பண்ணிட்டு. அப்போ தான் பொன்மாணிக்கவேல ஒரு டவுட் வந்தது, இந்த பெண்ணை நிச்சயம் பாலியல் பலாத்காரம் செஞ்சுருப்பான் அப்படின்ட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த பெண்ணிட்ட கேட்டார். நான் கேட்குறதுக்கு சரியான பதில் சொல்லு, உன்னை பாலியல் பலாத்காரம் பண்ணாங்களானார். ஆமான்னு சொன்னது எனக்கு, ஆமான்னு சொல்லும் போதே அவர் மனசில் என்ன நினைச்சா, ஏன்னா நீங்கள் அந்த இடத்த பார்த்துருந்தீங்கன்னா இவங்களெல்லாம் உயிரோடு விடக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கும் தோணும். ஒரு மனிதனா அவ்வளவு கொடூரமா, அவ்வளவு இதாக அப்போவே அவர் மனசில் எனக்கு நினச்சிரு. டக்குன்னு எடுத்து அப்படி காலண்டரை பார்த்தார், டெய்லி காலண்டர் இல்லை, மந்த்லி காலண்டர், அது 14ஆம் தேதி, அது மாதம் எனக்கு ஞாபகம் இல்லை, செப்டம்பரா அக்டோபரா எனக்கு ஞாபகம் இல்லை, அடுத்த மாதம் 14ஆம் தேதி பேனா வேலை அப்படி ஒரு கட்டம் போட்டார். நான் புரிஞ்சுக்கிட்டேன், அடுத்த 14ஆம் தேதிக்குள்ளே இவன் காலி அப்படிங்கிறத, அதுதான் போலீஸில் உள்ள ஒரு சிக்னல், அப்படி பத்தில் கட்டம் போட்டார். நான் சரி ரைட்டு, அப்புறம் இது பண்ணவுடனே உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் பிடிச்சாங்க, 4 பேர் என்கவுண்டர். சரி சார், அதுக்கப்புறம் அந்த குற்றமே நடக்கலை, நம்ம உளுந்தூர்பேட்டை குறைவாசு தான் பிடிச்சாங்க, 4 பேர் கொட்டை போட்டு போயிட்டாங்க. அப்போ அவர் செஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சூடப்பட்ட ஒன்று யாருமே செய்யாத ஒரு இதை பொன்மாணிக்கவேல் பண்ணார்.
அந்த பாலியல் பலாத்காரனுக்கு ஆளான அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர சொன்னார். கூட்டிகிட்டு வந்து, ஏமா உன்னை பாலாத்காரம் பண்ணவே இந்த நாலு பேரான்னு பாருன்னு. அவங்க பார்த்துட்டு, ஆமாம் சார், அவங்க மனசில் அந்த பொண்ணு மனசில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சிக்கு, அந்த புருஷ மனசுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. இவங்க தான் இப்போ மனைவியை நாசப்படுத்தினாங்க. சரி போ அப்படின்னு. இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் செய்கிற உங்கள் போலீஸில் இருக்காங்க. நீங்கள் மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனேயே போலீஸ் மோசம், அது சூர்யா பண்ணுறவங்க பொறுப்புள்ளவங்கள்லாம் அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னே வைங்க, அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மோசமான இமேஜை நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடாது. எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது, அது வெளியில் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சது வந்து டிராஃபிக்கில் நின்று உங்கள்கிட்ட பணம் வாங்குகிற, லஞ்சம் வாங்குகிற கான்ஸ்டபுள் தெரியும். இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ரூபா கொடுத்தா தான் எஃப்ஐஆர் போடுறான்னு சொல்கிற போலீஸ்காரன் தெரியும். இவனும் இருக்கான் போலீஸ், இவனும் போலீஸில் இருக்கான். இந்த மாதிரி கெட்ட இவன் புரிஞ்ச போலீஸும் இருக்கான். இப்போ நான் சொல்கிற பொன்மாணிக்கு வரும் மாதிரி மனசாட்சி பிடிச்சேன் நல்ல ஒருவளும் போலீஸில் இருக்கு. நிஜமா சார், இந்த வட இந்திய குழுக்களை எப்படி வந்து அந்த கால தமிழக முதலமைச்சரும் சரி, திருவாதி அவர்களும் சரி, மற்ற குழுக்களும் சரி, எப்படி பிளான் பண்ணி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த என்கவுண்டர் பற்றியும் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. வட இந்திய குழுக்கள் தமிழகத்தில் கொள்ளையடிக்கிறவங்களோட வித்தியாசம் சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை குறித்து பேசலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.